நம்மளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண அந்த உட்பி வந்துட்டு நம்மளுக்கு முன்கூட்டியே அவங்க வந்து வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்காங்க, இல்லை வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி என்ன காரணங்கள் இருந்தாலும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் இருக்காங்களா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்களோட ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பேசுகிறோம், ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்க, நம்மளுக்கு ஏதோ மனதளவில் பிரச்சனை நினச்சிக்குவாங்க அப்படின்னு. சைக்காட்ரிஸ்ட் வேறு, சைக்காலஜிஸ்ட் வேறு. சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க வந்து எங்கள் அம்மாக்காக நான் வந்து பண்ணுறேன், இல்லை எங்கள் குடும்பத்துக்காக நான் வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பார்த்தாச்சு இனி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. வெந்து டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். அந்தரங்கம், அறிந்ததும் அறியாததும். இந்த நிகழ்ச்சியில் நிறைய அந்தரங்கமான கேள்விகள். அந்தரங்கம் சொன்னாலே இன்டிமசி, ப்ரைவசி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது தானே, இதை எப்படி நம்ம வந்து யார்கிட்டையாவது போய் சந்தேகமாக கேட்குறது அப்படிங்கிறதுலையே ஒரு சின்ன தயக்கம், வருத்தம், குழப்பமும் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் இதனால் கேட்காமையே விட்டுட்டா ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுது இல்லையா. அதுக்கு பெட்டர் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அதனால தான் நம்ம வேந்த டிவியில் இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்கள் கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் மேம், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆனால் அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட கள்ள தொடர்பில் இருக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்ய மேடம்? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவா வேண்டாமா? எனக்கு குழப்பமாக இருக்குது மேடம், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய குழப்பத்தில் இருக்காங்க, அது அவங்களோட மெசேஜை பார்க்கும்போதே தெரியுது. ஆக்சுவலி நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண அந்த உட்பி வந்துட்டு நம்மளுக்கு முன்கூட்டியே அவங்க வந்து வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்காங்க, இல்லை வேற ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி என்ன காரணங்கள் இருந்தாலும் அது நிச்சயதார்த்தமாக இருந்துச்சுனாலும் கூட அப்போவே அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆயிரங்காலத்து பயிர், அது ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய முன்னோர்கள் வந்து கல்யாணத்தை பற்றி அழகாக வர்ணித்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி கல்யாணம்ன்றது என்ன, நம்ம ஒரு டீப்பராக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் ஒரு உடல் உறவில் நம்ம ஒரு ரெண்டு பேருக்குமே சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்கிறது, பிடிச்சி வாழ்கிறது தானே கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்தில் நம்மளுக்கு தெரிய வருது, அவங்க இப்போவே நீங்கள் சொல்கிறீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து வேற ஒருத்தரோட ஒரு கள்ள தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இதில் புரியல, கள்ள தொடர்புனா அது எப்படி அப்படிங்கிறது. மேபி அவங்க வந்து அவங்களோட லவ்வர் வேற யாராவது லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை வந்துட்டு இன்னொருத்தர் கல்யாணமானவங்க கூட தொடர்பில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் அதை தெளிவு பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்காங்கன்றத நீங்கள் எதை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க, எதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது, பெஸ்டின்னு சொல்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு பாய்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு. அதனால் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் இருக்காங்களா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்களோட செக்ஷுவல் இன்டிமசி இருக்கா, இல்லை வேறு யாரையாவது லவ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் அவங்க கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அண்ட் அவங்களோட பர்சனாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இப்போ வலியுறுத்திட்டுருக்கோம். அதாவது இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம், இல்லை 6 மாதம், இல்லை 1 வருஷத்தில் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகுது. சில பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆகுது. இதில் ஒரு கேஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ லவ், லவ்வுக்கோ லவ். ஸோ இந்த பொண்ணும் பையனும் வந்து வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு சொல்கிறாங்க. எதிர்ப்பு அப்படிங்கும்போது ஒரு 2 வருஷம் கழித்து கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கீங்களே அப்படின்லாம் கூட பேரண்ட்ஸ் சொல்லி பார்த்தாங்க. எதுக்குமே அவங்க வந்து புடி கொடுக்கல, இல்லை நாங்கள் வந்து இப்போவே கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்கிறாங்க.
ஸோ பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி கரெக்டாக 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே குழந்தையும் வந்தாச்சு, குழந்தையும் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப பிடிவாதமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும், நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் இவளை. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் வந்துட்டு இவன் ஏன் தான் லவ் பண்ணி தொலைச்சானோ தெரில அப்படின்னு சொல்லி. கையில் ஒரு பச்சை குழந்தை இருக்குது. ஸோ இப்போது இந்த முடிவை எடுத்து என்ன பிரயோஜனம்? இத்தனைக்கும் அவ்வளோ 4 வருஷம் லவ் பண்ணுறாங்க, 5 வருஷம் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கே ஏன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள மன வேறுபாடு வருது? அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, என்ன காரணம்? சரி, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம், ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல, லவ் பண்ணிங்க கல்யாணம் பண்ணிங்க, எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, வேலைக்கே போகமாட்டுறாரு, முன்னாடி வந்துட்டு லவ் பண்ணும்போது சுற்றிட்டு இருந்தாரு, ஓகே இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டின்னு ஆகும்போது வேலைக்கு போகணும்ல, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுறது, அப்போ எப்போவுமே குடி குடின்னு குடிச்சிட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து இவ வீட்டை வந்து பராமரிக்க மாட்றா, நான் எப்படியோ அவனுக்கு வந்து நான் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்துட்றல, கொடுக்குற காசு வந்து பத்தலைன்னு சொல்கிறா அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டையும் முரண்பாடான கருத்துக்கள் தான். ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு உட்கார வைக்கும் போது தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்றதையும் அப்போ தான் தெரிய வருது. அது வரைக்குமே தெரில, லவ், அந்த லவ்வை கல்யாணம் பண்ணணும், அதில் வந்துட்டு நான் குடும்பம் நடத்தணுன்ற ஆசை இருக்குது. ஆனாலும் அந்த பையனுக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணோட அந்த தொடர்பு இருக்கிறது டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த வாழ்க்கையை என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்ற ஒரு ஆசிலேஷனும் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 4-5 சிட்டிங்கில் அந்த பையனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு, ஏன்னா குழந்தையும் ஆயிடுச்சு, ஸோ கல்யாணமும் ஊரறிய பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை வந்துட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு பேசி, இப்போ அந்த குடும்பம் வந்து ஒரு கரெக்டான ஒரு தெளிவு கிடச்சிருக்கு, இதுதான் என்னோடய லைஃப், இப்படி தான் நான் வாழணும் அப்படின்னு. இந்த மாதிரி பல பேருக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரியுது நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமா, அப்படி எடுத்துட்டோமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் வருது. இதனாலேயே குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், இந்த குடும்பத்துக்குள்ளே வர பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது அது உள்ளார இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் வெளியில் வேலைக்கு போவாங்க, மற்றவங்களோட சிரித்து பேசுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட தெரியக்கூடாதுன்னு பூசி மழுப்புவாங்க, பட் மனதளவில் ஏற்பட்ட காயங்கள் அது எப்போவுமே உறுத்திட்டே தான் இருக்கும். அந்த வாழ்க்கை வந்து சீராக இருக்கவே இருக்காது. அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு தவறான கண்ணோட்டம் என்னென்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பேசுகிறோம், ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்க, நம்மளுக்கு ஏதோ மனதளவில் பிரச்சனை நினச்சிக்குவாங்க அப்படின்னு. சைக்காட்ரிஸ்ட் வேறு, சைக்காலஜிஸ்ட் வேறு. சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க வந்து மன பிரச்சனைகள், மன நோய்க்கு வந்துட்டு மாத்திரை மருந்து கொடுக்குறவங்க, அண்ட் அவங்க அட்மிட் பண்ணி அவங்க மனதளவில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க. அண்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து கவுன்சிலிங், சின்ன சின்ன விஷயங்களில், இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணுன்னு ஒரு ஐடியா வேணும், ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வேணும், அது எல்லாத்துக்கும் நீங்கள் சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு ப்ராப்பராக ஒரு ஒப்பீனியன் எடுத்துகிட்டு, அண்ட் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமா, என்ன கலர் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் லோகோவுக்கு வைக்கலான்ற அளவுக்கு கலர் சைக்காலஜியிலேருந்து எல்லாத்துக்குமே சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அது படி பண்ணும்போது எல்லாமே சக்ஸஸாக தான் அமையும். அதே மாதிரி தான் ஒரு கல்யாணம் பண்ணும்போது, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வாதாரம், ஒரு கரியர், ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் குடும்பம், கல்யாணம். ஸோ உங்களுக்கு அமைய போகிற அந்த பார்ட்னர் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போவே உங்களோட கேள்வியிலேருந்து புரியுது, அவங்க வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்காங்கன்னும் போது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது சைக்கலாஜிக்கலி மனசில் நம்மளுக்கு பதிஞ்சிரும், இன்னொருத்தரோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இது நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்டேயே கூப்பிட்டு பேசுங்க. இன்கேஸ் அவங்க வேற ஒருத்தரை விரும்புகிறாங்க, உண்மையிலேயே அவங்க வேற ஒருத்தரோட அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்க்கட்டும், நீங்கள் பெட்டர் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு உங்களோட வாழ்க்கையை வேறு பொண்ணோட அமைச்சுக்கிறது தான் நல்லது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் திருப்பியும் எங்கள் அம்மாக்காக நான் வந்து பண்ணுறேன், இல்லை எங்கள் குடும்பத்துக்காக நான் வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பார்த்தாச்சு இனி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் தியாகம் பண்ணுறதா நினச்சிங்கன்னா, மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்கள் தியாகம்தான் பண்ணி ஆகணும். ஸோ இதில் பிரச்சனைகளும் சண்டைகளும் மன அழுத்தங்களும் அதிகமாக தான் வரும். அதனால் முன்னாடியே நீங்கள் வந்துட்டு தெளிவு பண்ணிக்கோங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒத்து வரலையா, பெட்டர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வேறு ஒரு லைஃப் பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. நேர்களே, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் மனசில் ஏதாவது சந்தேகங்களும் குழப்பங்களும், எப்படி முடிவெடுக்க தெரியலன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலும், மொபைலை எடுங்க, கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோட வரேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.